வத்தலகுண்டு அருகே போதிய விலை கிடைக்காததால் பப்பாளி மரங்களை டிராக்டர் கொண்டு அழைக்கும் வீடியோவை விவசாயி ஒருவர் வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே செங்கட்டான்பட்டி, ஐயம்பட்டி, நல்லாம்பிள்ளை ஆகிய பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் பப்பாளி சாகுபடி செய்து வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் பப்பாளி பழங்களுக்கு நல்ல கிராக்கி ஏற்பட்டது. இதன் அடிப்படையில் விவசாயிகள் இப்பகுதியில் அதிக அளவில் பப்பாளி சாகுபடி செய்தனர். தற்போது இதற்கு உரிய விலை கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளது. ஒட்டன்சத்திரம் மற்றும் மதுரை மார்க்கெட்டிற்கு பப்பாளி பழங்களை கொண்டு செல்லும் விவசாயிகள் போக்குவரத்து செலவுக்கு கூட கட்டுப்படி ஆகாததால் பப்பாளி பழங்களை பறிக்காமலேயே அப்படியே மரங்களில் விட்டுள்ளனர். இந்நிலையில் ஐயம்பட்டியைச் சேர்ந்த தவம் என்ற விவசாயி காய்த்து தொங்கும் பப்பாளி மரங்களை டிராக்டர் கொண்டு அழைக்கும் வீடியோவை வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். பப்பாளி விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்.